எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அப்பு கூட்டி பேசுகிறேன். விவசாயி மகள் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அனிதா ஜெகன்குமார், விவசாயி மகள் சேனல்லேருந்து. இது என்ன அப்படின்னு சொல்லி நான் கம்யூனிட்டி டேபில் போட்டிருந்தேன். அதுக்கு நிறையா பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. பட் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணது விவசாயின் செல்லப்பிள்ளை அப்படின்ற ஒரு மெயில் ஐடியிலேருந்து வந்திருந்துச்சு. அவங்க தான் கரெக்டாக சொன்னாங்க இது வந்து ஜெல்லி அப்படின்னு சொல்லிட்டு. கன்ஃபார்மாக இது வந்து ஜெல்லி தான். நான் வந்து வீட்டில் மித்ரா பாப்பாவுக்கு செஞ்சு கொடுத்தேன் ஜெல்லி. ஸோ அது எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து ரெடிமேட் ஜெல்லி வச்சு தான் வந்து நான் பண்ண போகிறேன். ஹோம்மேட் ஜெல்லி வந்து நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கடற்பாசி போட்டு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்குள்ளே வந்து சுகர் வந்து பவுடர் கொடுத்துருப்பாங்க. பட் அதோட டேஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்காது. ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து சுகரை வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அதில் கொடுத்துருக்க எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு இது வந்து சுகரு அதை வந்து போட்டுக்கோங்க பவுலில். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் சொன்னேன் இல்லையா, சர்க்கரை வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ, கண்டிப்பாக அது பேக்கெட்டில் இருக்கிறது பத்தாது. ஸோ அதனால் வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து பொடி பண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஜெல்லி மிக்ஸை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு சின்ன லம்ஸ் இல்லாமல் நல்லா வந்து எப்படி சொல்கிறது மிக்ஸ் பண்ணிடுங்க. முடிஞ்சால் நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்ருங்க. நல்ல பவுடர் ஃபார்மில் இருக்கணும், அப்போ தான் வந்து ஜெல்லி வந்து கரெக்டாக இருக்கும். எந்த ஒரு பபுள்ஸ் இல்லாமல் லம்ஸ் இல்லாமல் அது வந்து கரெக்டாக செட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இது ரொம்ப ஒரு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 15 minutes கூட அதிகம்தான். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கடையில் வந்து வாங்கி கொடுக்கறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், கடையில் என்றைக்கு பேக் பண்ணாங்க எப்போ என்னன்னு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் வீட்லேனா நம்ம ரெடிமேடாக பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 1/2 liter வந்து 500 ml வந்து சுடுதண்ணி, ரொம்பவும் சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதே சமயம் வந்து நார்மல் சூடாக இருக்கணும். ஸோ அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அந்த பவுடர் எல்லாம் நல்லா கரைஞ்சிரும். இன்றைக்கி வந்து நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான், அது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவுமே இதில் கிடையவே கிடையாது. இது கொஞ்சம் செட்டிங்க்கு நம்ம டைம் கொடுக்கணும் அவ்வளோதான். இதை வந்து நார்மலாக ரூம் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, அங்கேயே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே ஜூஸ் மாதிரியே தான் இருக்கும். நல்லா செட் ஆனதுக்கப்புறமா எடுத்து கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து வெளியவே இந்த மாதிரி நீங்கள் வச்சிடணும். இது 45 minutes வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதிகமாக நல்ல பாராக நல்ல ஜெல்லியாகவே வரணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 50 minutes, அதாவது 15 minutes எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஸோ அதிகபட்சமாக ஒரு 60 minutes சூப்பராக ரெடி ஆயிரும். இது வந்து ஹஸ்பண்ட் வந்து அடியில் கேமரா லைட் வச்சு இந்த மாதிரி எடுத்து கொடுத்தாங்க. கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. மித்ரா பாப்பா நல்லா சாப்பிட்டா, நாங்களுமே நல்லா சாப்பிட்டோம். இது ரொம்ப அஃபோர்டபுளான காஸ்ட்டு தான். செய்கிறதுக்குன்னு பெருசாக மெட்டீரியல்ஸ் எதுவுமே தேவைப்படாது. இதிலே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துக்கலாம், ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். அதை நான் ஹோம்மேட் ஜெல்லி எப்படி செய்கிறதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவை நான் கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோ வந்து நான் போடுறேன். அது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. கடற்பாசி அதெல்லாம் ஆட் பண்ணி, பட் இப்போ தான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. ஸோ இன்னும் நான் பர்ச்சேஸ் பண்ண போகலை. அதனால் இருக்கிற ரெடிமேட் மிக்ஸை வச்சு தான் வந்து நான் அதை செஞ்சு காமிச்சிருக்கேன். மித்துமாவை பாருங்கள், சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு ஜெல்லி. நம்ம செட்டிங் டைம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தோம்னா போதும், அதை டிஸ்டர்ப் பண்ணாமல்
கொஞ்சம் ரெஸ்டில் விட்டுட்டோம்னாவே ரொம்ப சூப்பராக வந்துடும் ஜெல்லி. அப்பப்போ போய் கை விட்டு பார்க்குறது, ஆட்டி பார்க்குறது இதெல்லாம் செய்யாமல் இருந்தாவே போதும், நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெக்ஸ்சர் எப்படி வந்திருக்குன்னு, நல்லா இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம விவசாய மகள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னவெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். லைவாக எடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்க இந்த கொரோனா சிச்சுவேஷன்ஸில் எப்படிலாம் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க, எந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத ஹஸ்பண்ட் போய் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதில் நிறைய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நான் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.